வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் பேजेस ஆஃப் அனிஷா இது என்னோட 5th vlog சோ நான் இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போறேனா சோயா கோஃப்தா அதாவது மீல் மேக்கர் கோலா உருண்டை இது பண்றது ரொம்ப சிம்பிள் நம்ம நினைச்சோனே சீக்கிரமா பண்ணிரலாம் இந்த வீடியோக்கு கீழ ஒரு சின்ன ஆரோ மார்க் இருக்கும் அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் ஆகும் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் பண்ண ரெசிபியோட இன்கிரிடியன்ட் இருக்க நீங்க செக் பண்ணிக்கலாம் வாங்க இப்ப சோயா கோஃப்தா மீல் மேக்கர் கோலா உருண்டையோட இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆயில் எடுத்துக்கேன் ஃப்ரை பண்றதுக்கு நெக்ஸ்ட் மீல் மேக்கர் வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கேன் அதாவது ஒரு 80 கிராம்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பொட்டுக்கடலை 1 கப் எடுத்துக்கேன் அப்புறம் அரிசி மாவு வந்து 1/2 கப் எடுத்துக்கேன் அப்புறம் மில்க் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கேன் நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் அப்புறம் ஃபெனல் பவுடர் அதாவது சோம்பு தூள் 1 டேபிள்ஸ்பூன் chili பவுடர் மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன் அப்புறம் கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன் அப்புறம் salt வந்து 1 டீஸ்பூன் போட்டுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க போட்டுக்கலாம் அப்புறம் 5 மீடியம் சைஸ்ல ஆனியன்ஸ் எடுத்துக்கேன் அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை chop பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் பொட்டுக்கடலையை வந்து மிக்ஸில போட்டு ஒரு பவுடர் மாதிரி எடுத்துக்கலாம் ட்ரை பவுடர் மாதிரி எடுத்துக்கலாம் அப்புறம் ஆனியன்ஸ் வந்து chop பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பொட்டுக்கடலையை வந்து நல்ல பவுடர் மாதிரி ட்ரை பவுடர் மாதிரி பண்ணியாச்சு அப்புறம் ஆனியன்ஸ் நல்லா chop பண்ணியாச்சு இப்படி மீல் மேக்கரை நல்லா வேக வைக்கணும் சோ ஃபர்ஸ்ட் வாட்டர் போட்டுக்கலாம் ஹாட் வாட்டர் போட்டுக்கறேன் நம்ம எடுத்து வச்சிருந்த 3 டேபிள்ஸ்பூன் பாலை வந்து இதல ஊத்திக்கலாம் இப்ப தண்ணி கொதிச்சிடுச்சு இப்ப மீல் மேக்கரை அதல போட்டுக்கலாம் மீல் மேக்கர் வந்து நல்ல சாஃப்ட்டா வரும் அதனால தான் நம்ம பால் சேத்தோம் மீல் மேக்கர் இந்த மாதிரி நல்ல உப்பி வந்துரும் பாருங்க நரையலா வந்திருக்கு இந்த மாதிரி வந்தவனே நீங்க ஆஃப் பண்ணிக்கிறேன் இத வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இத வந்து நல்ல தண்ணி இல்லாம புளிஞ்ச எடுத்து காமிக்கிறேன் இப்போ இது நல்லா சூடா இருக்கு இது நம்ம ஆறனதுக்கு அப்புறம் தண்ணி இல்லாம நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இத வந்து நல்லா புளிஞ்சுக்கலாம் வாட்டரே இருக்க கூடாது இப்போ சோயாவெல்லாம் நல்லா புளிஞ்சு எடுத்தாச்சு இப்ப மிக்ஸி ஜார்ல போட்டு இந்த சோயாலாம் ப்ளெண்ட் பண்ணிக்கலாம் சுச்சு எடுத்துர்க்க சோயாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பவுல்ல இப்ப வந்து ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட் ஆகட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து கோஃப்தா பால்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்ப நம்ம சோயா மீல் மேக்கரை அரைச்சு எடுத்து வச்சிருக்கோம் இன்கிரிடியன்ட்ஸ்லாம் இதல மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனியன் நம்ம chop பண்ணி வச்சிருந்த கோரியண்டர் அப்புறம் கறி லீவ்ஸ் இப்போ ஜிஞ்சர் garlic பேஸ்ட் எடுத்து வச்சிருக்க மசாலாஸ் எல்லாமே போட்டுக்கலாம் அப்புறம் salt பொட்டுக்கடலை பவுடர் அரைச்சு வச்சிருந்தோம் இப்ப அதையும் போட்டுக்கலாம் அப்புறம் 1/2 கப் அரிசி மாவு அரிசி மாவு வந்து நம்ம இந்த கோஃப்தா பால்ஸ்ல கிறிஸ்பியா வரதுக்காக போடுறதுதான் இது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம் வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் இதல வந்து இப்ப எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்ப ஆட் பண்ணிக்க போறேன் இப்ப பிசைறப்பயே நல்லா வாசனை வருது இந்த டைம்ல வந்து உங்களுக்கு salt போடணும்னா போட்டுக்கலாம் இதல கரெக்ட்டா இருக்கு இத பாருங்க பால்ஸ் இருக்கு இப்ப பால்ஸ்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இவ்ளோ வந்திருக்கு நம்ம செஞ்ச மாவுக்கு இப்ப ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இப்ப நம்ம இத ஃப்ரை பண்ணிக்கலாம்
सिम ले வச்சிடுறேன் இப்ப oil நல்லா ஹீட் ஆயிடுச்சு இந்த பபிள்ஸ்லாம் வரும் அது கொஞ்சம் குறஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதெல்லாம் எடுத்துறலாம் இப்ப எடுத்துறலாம் சூப்பரா இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம் நம்மளோட யம்மியான சோயா கோஃப்தா வால்ஸ் ரெடி ஆயிடுச்சு இத நீங்க வந்து குழம்புல கூட போட்டு சாப்பிடலாம் நீங்க சர்வ் பண்ணும்போது டக்னு போட்டு சாப்பிடலாம் அது கூட நல்லா இருக்கும் சோ நான் இப்படியே சாப்பிட போறேன் and நீங்களும் உங்க கிட்ஸ்க்கு செஞ்சு தாங்க and bye bye நான் சாப்பிட போறேன்